இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்னட் ஷூ அண்ட் கோ 8 மாடலுங்க. நிறைய பேர் இதுக்கான டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வழக்கமாக எல்லா மிஷின்ஸ்லேயுமே சொல்கிற பேசிக் திங்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ஊசியில் நூல் கோக்குற ஆப்ஷன் இதில் இருக்குது. லைட் இருக்கு, எல்இடி லைட்டு. டிஸ்பிளே டைப்புங்க. டிஸ்பிளே டைப்புன்றதுனால டிசைன்ஸ் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குற டவுட்டு, நம்பர்ஸ் கம்மியாக தானே இருக்குது, எப்படி 197 ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதோ இருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் வரும். ஓகே, ப்ளஸ் ஏபிசிடி லெட்டர்ஸ் 1, 2, 3. இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின்லேயே ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்துடும். ஆன் ஆஃப் பட்டன், எப்போவுமே கண்ட்ரோலர் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். டாப் லோடிங் பாபின், டாப் லோடிங் பாபினோட பெனிஃபிட்டு, ஒரு ஒரு தடவையும் இந்த எக்ஸ்டென்ஷனை எடுத்துகிட்டு பாபின் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. கிளாத்தை லைட்டாக விளக்கிட்டு நீங்கள் பாபின் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஸ்டிச்சோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட், வித் அட்ஜஸ்ட்மெண்ட், மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம், இதுவும் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த மெமரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி லெட்டர்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நேர் தையல் வரும், ஜிக்ஸாக்கு, ஓவர்லாக்கு, ஹெம்மிங், பீகோ, காஜா, பட்டன் ஃபிக்ஸிங், இது எல்லாமே இந்த ஒரு மிஷின்லேயே பண்ணிக்க முடியும். இதாங்க மிஷின் கூட கொடுக்குற ஆக்சசரிஸ். இதிலையே உங்களுக்கு பீகோ பண்ணுற ஃபுட் வந்துடும், ஹெம்மிங் பண்ணுற ஃபுட் வந்துடும், பட்டன் ஃபிக்ஸிங், ஜிப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டு, ஏபிசிடி லெட்டர்ஸ் அதுக்கான ஃபுட்டு, ஓவர்லாக் ஓவர்லாக் பண்ணுறதுக்கான ஃபுட்டு, பட்டன் ஹோல் காஜா போடுறதுக்கு ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதில்லை. மிஷின் கூடவே நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற அதே அமௌண்ட்டில் மிஷின் கூடவே சேர்ந்து வந்துடும். அது இல்லாமல் மிஷினுக்கான கண்ட்ரோலர், பவர் கேபிள் இதுவும் கொடுத்துருவாங்க. இந்த பவர் கேபிளை இங்கே ஃப்ளக் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும். இந்த கண்ட்ரோலர் கேபிளை இங்கே ஃப்ளக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது வேகமாக ஓட்டுறது, மெதுவாக ஓட்டுறது. சேம் இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, இதோட அதே ஒர்க்கு தான் அதுவும்.